ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தளபதியோட பேட் அஸ் சாங் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. லிரிக்ஸ் எப்படி இருக்குது இதுதான் நான் முதல்ல கேட்க போகிறேன். ஸோ எல்லாருமே ஆடியோ லான்ச் வரலன்னு சொல்லி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்போது செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி சடனாக ஒரு ப்ரோமோவை 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் சாங் வருதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் பயங்கர எங்கேஜிங்காக இருந்தது. இருந்தாலும் ஆடியோ லான்ச் கொடுத்த இம்பேக்ட் செகண்ட் சிங்கிள் கொடுத்து தான் கேட்டிங்கன்னா டவுட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு இருக்கிற இம்பேக்ட் வேற லெவல்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஓகே தான். இப்போ ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் வந்தோடனே லிரிக்ஸாக இருக்கட்டும், இதோட பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அனிருத்தோட வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து முடிஞ்சு இது வந்திருந்தால் இன்னும் ஹைப்பு எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஸோ லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு செம்ம எனர்ஜியாக இருந்ததுன்னு சொல்லலாம். தியேட்டரில் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஃபேன்ஸ் மதியில் எல்லாம் ஓடிடி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த சாங் வந்துருச்சு. ஸோ இதோட லிரிக்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ எனக்கு என் கருத்து நான் சொல்கிறேன், உங்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பேட் ஆ சாங்கோட லிரிக்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, எதோட ரிலேட் பண்ண தோணுது, என்னென்ன தோணுதுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பார்க்கும்போது தளபதியோட அந்த கோபம் தெரியுது. அந்த பாட்டில் அவரோட லுக்கில் ஒரு ஃபேஸ், கையில் பிளட்டோட ஒரு ஃபேஸ் காட்டுறாங்க, லிரிக்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட கோபம் இதில் நல்லா தெரியுது. ஆடியோ லான்ச் நின்னதுக்கப்புறம் இந்த லிரிக் வீடியோ வந்ததில் இன்னொரு சின்ன இம்பாக்ட் இருக்குது. பெருசாக இருக்கான்னு கேட்டிங்க அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், டீம் சைட்லேருந்து வேறு ஏதாவது ஈவெண்ட் பண்ணுறாங்களா, ரிலீஸுக்கு முன்னாடி ஏதாவது டிஸ்கஷன்ஸ் பண்ணுறாங்களா. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அக்டோபர் 12 நினைக்கிறேன், 12-13 மலேசியாவில் ஒரு சின்ன ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணுறாங்க. அது தளபதி வருவார் தெரியல, லியோட ஈவெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சென்னையில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுனால இதுக்கப்புறம் ஏதாவது, அதாவது அக்டோபர் 3 தளபதி 68 ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, பூஜையிலேருந்து எல்லாமே போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தளபதியும் பிஸி ஆகிடுவார். ஸோ இதுக்கப்புறம் லியோக்கு ஆடியோ லான்ச் இருக்குமா, தளபதி ஸ்பீச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட் அஸ் சாங் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ இதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரியல் டைம் வியூ அடித்து தள்ளிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மாசாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்காக இருக்குது, தளபதி ஃபார் அவர், தளபதி பேட் அஸ்ன்னு சொல்லி எல்லாமே இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த சாங் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இந்த சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேட் ஆஸ்ன்னு போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வெறித்தனமான ஆள். ஸோ எப்போவுமே நல்லவனாக இருக்க முடியாது, சில டைம் நான் கெட்டவனும் அவன்றது இந்த சாங்கில் தெரியுது. அனிருத் நல்லாவே பாடியிருக்காருங்க. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், விஷ்ணுவோட லிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பயங்கரமாக இருக்குது. படத்தில் இது எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க படத்தில் 2 சாங் தான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் 3 சாங் இருக்குது, 3rd சிங்கிள் கூடிய விரைவில் வருது. எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 10 3rd சாங் வந்துடும். ஸோ நடுவில் நமக்கு ட்ரெய்லர் வருது, அதுக்கு நிறைய பேர் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3rd சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. படத்தில் எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஃபைட்டு நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கேட்கும்போதே அங்கங்கே தான் கேட்குறது, நம்ம சினிமா வட்டாரத்தில் அங்கங்கே இதை பேசிக்கிறத நம்ம கேட்குறோம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது லியோ ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதில் சாங்ஸ் 3 தானான்னு கேட்டிங்கன்னா 3 கிடையாதுங்க, நிறைய பிட்டு பிட்டு சாங்ஸ் இருக்குது. நீங்கள் மாஸ்டரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாஸ்டர் த பிளாஸ்டர், அப்புறம் இதில் அர்ஜுன் சார் இருக்கார், இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வருதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ் பிஜிஎம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய ட்ராக் படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச படம் ரிலீஸுக்கு அப்புறம் தனியாக ஒரு லைப்ரரியாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாட்டுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு மீன்ஸ் பிட்டு பிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பாட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ராக்காக இருக்கும், அதுவும் பிஜிஎம்மாக வருதா, இப்போ இந்த பேட் ஆஸ் கூட எப்படி வருதுன்னு தெரில. ஒருவேளை பேக்ரவுண்ட் தீமாக வருதா, இல்லை சாங்காகவே இதே மாதிரி கான்டாக்ட் பண்ண போகிறாங்களா எப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் ஆஸ் ஒரு மரண மாசு. ஸோ தரமான சம்பவம்னே சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்றத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ், இன்னும் நிறைய தளபதி வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர், பபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.